ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். நான் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா த ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வந்து கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாட்டர்டே செப்டம்பர் 10, 2022, சென்னை எடிஷனை கவர்மெண்ட் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸோட உங்களுக்கு என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, எடிட்டோரியல் அனாலிசிஸும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே ஒரு எம்சிக்யூ வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். சண்டே சண்டே வந்து வீக்லி கம்பைலேஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து குவிஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க, இன்றைக்கி ஒன்று வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம டெய்லியும் பண்ணுற மாதிரி ஒரு எம்சிக்யூவை அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது என்விரான்மெண்ட் ரிலேட்டடு ஸ்பீசிஸ் பற்றி, பயோடைவர்சிட்டியில் ஸ்பீசிஸ் வரும் இல்லையா, அதை பற்றி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சம் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் ஆர் ஹர்பிவோர்ஸ், ஃபிஷ் ஆர் ஹர்பிவோர்ஸ், அதுக்கப்புறம் மெரைன் மேமல்ஸ் ஆர் ஹர்பிவோர்ஸ், ஸ்னேக்ஸ் வந்து விவி பேரஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் டர்ட்டல்ஸ், ஆமாம், எந்த டர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பிவோர். ஹர்பிவோர் அப்படின்னா என்னன்னா, ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா பிளான்ஸு இந்த மாதிரி தான் திங்கும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெஜ். ஓகேங்களா? நான்வெஜ்ஜை சாப்பிடாது. ஓகேவா? அடுத்து ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பிவோர்ஸ். ஆமாம், இருக்குது. என்ன அப்படின்னா பேரட் ஃபிஷ் அப்படின்னு, பேரட் ஃபிஷ், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாஞ்சியம் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று ஃபிஷ், இந்த மாதிரி ஹர்பிவோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெரைன் மேமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீகவ் அப்படிங்கிறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சீ டுகாங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஹர்பிவோர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம்சாரா விவி பேரஸ், இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டு தெரியணும், ஒன்று ஓவி பேரஸ், இன்னொன்று விவி பேரஸ். ஓகேங்களா? ஓவி பேரஸ்னால் என்ன அப்படின்னா எக்கு, எதெல்லாம் எக்கு எக்கு லே பண்ணுமோ அதை ஓவி ஓவி பேரஸ் அப்படி, முட்டை இதெல்லாம் முட்டை வைக்குமோ அதை வந்து ஓவி பேரஸ்னும். விவி பேரஸ்னால் என்னென்னா, அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம ஹியூமன்ஸே எடுத்துக்கலாம், நம்ம வந்து பர்த் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இது வந்து பிளாசண்டா, யோக்சாக், ஓகேங்களா, இதெல்லாம் இன்வால்வ் ஆகுது, அதை வந்து விவி பேரஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக இந்த ஸ்னேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்கு, எக்கு தான் லே பண்ணும். ஓகேங்களா? அது ஓவி பேரஸ் தான், பட் சம் வந்து விவி பேரஸ் இருக்குது. அது எது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கோப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவி பேரஸாக இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த கொஷின் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ட், 1, 2, 3, 4. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக வந்து எது இது இது அப்படிங்கிறது மாதிரி படிச்சுட்ருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில ஜென்ரல் நாலேஜாக காமன் சென்ஸ் வச்சு இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸில் வந்து கண்டிப்பாக ஹர்பிவோர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மெரைன் மேமல்ஸ்லையும் ஹர்பிவோர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒருவேளை நமக்கு இது ஆன்சர் தெரியலன்னா கூட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனும் நிற்கும். ஓகேங்களா? கடைசியாக மற்ற ரெண்டு ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் 2, 3 இருக்குது, இதுலேயும் 2, 3 இருக்குது. ஓகேங்களா? பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50-50% சான்ஸ் எடுக்கணும். ஸோ சில க்வெஷ்சன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நாலேஜை வச்சு கம்ப்ளீட்டாக 100% போகிறது கஷ்டம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50-50 சான்ஸ் எடுத்து இதில் ஒன்று மார்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுதான் வந்து மற்ற கேண்டிடேட்ஸோட எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காம்படிஷனை ஆல்மோஸ்ட் நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சான்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனில் நிற்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ் எடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த கொஷின் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும், ஜென்ரல் நாலேஜை யூஸ் பண்ணணும், காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சான்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சொல்கிறதுக்காக இந்த கொஷின் எடுத்தேன். இன்றைக்கான அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா சைனா பற்றி நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து ரெண்டு பேருமே வந்து பேட்ரோலிங் பாயிண்ட் 15, ஓகேங்களா,
கோக்ரா வேலியிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு நேற்று பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோக்ரா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இது எதுக்காக அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லடாக் பார்டரில் ஆல்மோஸ்ட் டென்ஷன் வந்து இப்போது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இப்போது டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து பேட்ரோலிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நேற்று வந்து உங்களுக்கு நான் இன்றைக்குமே வந்து அதை உங்களுக்கு அந்த மேப் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த யூஏபிஏ, ஓகேங்களா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், எஸ்சி அலோஸ் பெயில் டு ஜெர்னலிஸ்ட் கப்பான் அப்படிங்கிறவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் அரெஸ்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயில் கொடுத்துருக்காங்க இது சுப்ரீம் கோர்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்டிக்கலையும் நம்ம ஒன்றாவே அனலைஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா வந்து எல்ஏசி இஷ்யூ பற்றி. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மெயினாக நமக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா இந்த இந்தியா சைனாவோட பார்டர் டிஸ்பியூட் வந்து இந்த அக்சை செயின் ரீஜனில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு ஆர்மியுமே அவங்களோட இதில் வந்து ஃபேஸ் ஆஃப் ஆச்சு, ஓகேங்களா? ரெண்டு ஆர்மியுமே வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஏரியாவில், என்னென்னா ஆர்மியை டிப்ளாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சைடில் பண்ணதுனால நம்ம இந்தியாவும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்மியை இங்கே போட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டே கண்டினியூஸாக இன்னுமே ஆர்மி வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகுறாங்க, ஓகேங்களா? ஓரளவுக்கு என்ன அப்படின்னா அந்தளவுக்கு பீஸ் டாக்ஸ் வருது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகுறாங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது, அந்த பிளேசஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணது எதனால் அப்படின்னா இந்த சைனா வந்து இந்த தௌலத் பெக் ஓல்டி ரோடு அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆனதுனால தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆச்சு. ஸோ இது ஒரு இதை தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல கரக்கோரம் பாஸ் இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் அதை பிபி ஒன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்வான் வேலியை PP14, பிபி அப்படின்னா பேட்ரோலிங் பாயிண்ட், ஓகேங்களா? ரெண்டு பேரும் பேட்ரோல் பண்ணுறது, ஓகேங்களா? ஹாட் ஸ்ப்ரிங் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இதை பற்றி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. கோக்ரா ஹாட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற இடத்துலருந்து தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆக போகிறாங்க. அதாவது இந்த இடத்துலருந்து மிலிட்ரியை அவங்க ரிமூவ் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா PP17A, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேங்காங் சோ லேக், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இந்த லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த பேங்காங் சோ லேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சவுத் பேங்க்கு இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. பட் இன்னுமே ரெண்டு ஏரியாவில் என்னென்னா இன்னுமே ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அது என்னென்ன ஏரியா அப்படின்னா தெப்சாங்லாம் அப்புறம் தெம்சாக் அப்படிங்கிற ரெண்டு ஏரியாவிலேருந்து இன்னுமே ஆகிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அதை தான் இன்றைக்கான ஆர்டிக்கலில் ஆல்மோஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மூணு நாளில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ரெண்டு அஃபிஷியல்ஸும் மீட் பண்ண போகிறோம், அதாவது ரெண்டு நாட்டோட PM-உம் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டெவலப்மெண்ட் மாதிரி இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பேசியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பண்ணுறதை பற்றி இன்னுமே எந்த பேச்சும் வரலை. ஸோ அது போக போக நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இதை நான் நேற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி GS3 இன்டர்னல் செக்யூரிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவன் GS2 நிறைய கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும், அதுலேயும் இம்பார்ட்டண்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இந்த பெயிலை அலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது என்ன எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதாவது நம்ம நாட்டில் நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா நிறைய டெரரிஸ்ட் ஆக்ட் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? நிறைய ஆர்கனைசேஷன் வந்து என்ன அப்படின்னா ஜெய்ஷி முகமது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அல்கொய்தா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்
நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம இந்தியாவில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டாடா அப்படின்னு இருந்துச்சு, ஓகேங்களா, போட்டா அப்படின்னு இருந்துச்சு. இதெல்லாம் ரிப்பீல் ஆனதுனால இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு அப்கிரேடேஷன் மாதிரி, ஓகேங்களா, அப்கிரேடேஷன், ஓகேங்களா. ஸோ அப்கிரேடேஷன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி அப்கிரேட் ஆனால், ஓகேங்களா, அது அந்த ஆக்ட் தான் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவென்ட் சர்டைன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அசோசியேஷன். வெறும் இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, ஏதாவது அசோசியேஷன் பண்ணாலும் அவங்கள தடுக்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004, 2008, 2013 இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் யார் யாரெல்லாம் சார்ஜ் ஆகலாம்னா இந்தியனும் ஆகலாம், ஃபாரின் நேஷனல்ஸும் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ ஈவன் இந்தியாவுக்கு வெளியில் கூட அஃபென்ஸை கமிட் பண்ணாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஃபென்ஸை கமிட் பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 180 days வந்திக்கும் என்ன அப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன் வந்து 90 days கேரி அவுட் பண்ணணும். அப்படி கேரி அவுட் பண்ணலான்னா அந்த அக்யூஸ்ட் வந்து டிஃபால்ட் பெயில் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து இதுக்கு யூஏபிஏ கேசஸை பார்க்குறதுக்காகவே இருக்குது. இதெல்லாம் சில ப்ரொவிஷன்ஸ். ஆனால் சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா டெரரிஸ்ட்டை வந்து யார் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஒருவேளை ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசமில் பார்ட்டிசிபேட் பண்ணாலோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணால் கூட என்ன வருவாங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ப்ரமோட் பண்ணாலோ இல்லை டெரரிசமில் இன்வால்வ் ஆனாலோ இதுக்குள்ளே வந்துடுவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதில் பண்ணுவாங்க. அதில் ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி ஆர் ஏசிபி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா என்ஐஏ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பவர் கொடுக்கும் என்ன அப்படின்னா கேசஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணோம் அப்படின்னா டிஜியோட பர்மிஷன் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா டெரரிஸ்ட்னு இந்த ட்ரீட்டிஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதில் சொன்ன யாரெல்லாம் டெரரிஸ்ட்டோ அவங்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஆக்ட் மூலமா. அந்த டெரரிஸ்ட் அந்த ட்ரீட்டிஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்திங்க அப்படின்னா. இதை வந்து ட்ரக்கோனியன் லானே நிறைய ஆத்தர் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ட்ரக்கோனியன் லா அப்படின்னா இந்த மாதிரி டெரரிஸ்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தேவையில்லாமல் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ஈவன் ஜேர்னலிஸ்ட், ப்ரெஸ் பீப்புள், ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவங்களையும் வந்து இந்த ஆக்ட் மூலிமா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா இவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து கம்மியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால இவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மிஸ்யூஸும் நடக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரக்கோனியன் லா. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ஸ்பா, ஓகேங்களா, பிஎம்எல்ஏ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மிஸ்யூஸ் போகுது. அதெல்லாமே எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரக்கோனியன் லா. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக டெரரிஸ்ட்னால் யாருன்னே டிஃபைன் பண்ணல, ஓகேங்களா, ப்ராப்பராக டிஃபைன் பண்ணல. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பவர் வந்துடுது. ஸோ அது வந்து ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆனால் ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர் அப்படிங்கிறவங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்ட்னா என்ன, யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டெட்லியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் நிறைய பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். ஒரு ஆல்மோஸ்ட் டோட்டல் இன்டர்நேஷ்னல்லே பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். ஒரு ஐடியாலாஜிக்கல் கோல் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெத்து, இன்ஜரி, டேமேஜ் டு த ப்ராப்பர்ட்டியை காஸ் பண்ணும். இவங்களை எல்லாத்தையும் தான் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு இந்த ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர் சொல்லியிருக்கு இதில், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெயிலை டினை பண்ணணும். இந்த ஆக்டில் பொறுத்த வரைக்கும் பெயிலு கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம், ஓகேங்களா. ஒருவேளை அதாவது என்ன அப்படின்னா 90 days வரைக்குமே இன்வெஸ்டிகேஷன் போகும், அது வரைக்குமே பெயில் வாங்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன் ப்ரூவ் ஆகலன்னா தான் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெயில் கிடைக்கும். பட் இது வந்து ஒரு டினையல் ஆஃப் பெயில் வந்து அகேன்ஸ்ட் ரைட் ஆஃப் த அக்யூஸ்ட். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையல்ஸ், இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேஸஸுமே
பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமாக பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் அக்யூஸ் ஆனவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ஓவர் ரீச், என்ன அப்படின்னா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அன்னெசரியாக ஜஸ்ட் ஒரு என்ன அப்படின்னா ட்வீட் போட்டாலோ இல்லை வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் சொல்கிற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட, ஈவன் நியூஸ் பேப்பரில் வர்ற ஆர்டிக்கலில் சில வார்த்தைகளை கொடுக்குறதுனாலையும் அதில் கூட அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெடரலிசம், ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்டே பண்ணாமல் என்ன அப்படின்னா அரெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்த ஆக்டில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த யூஏபி ஆக்ட் வந்து நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு மேப்பிங் பேஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது நேற்று வந்து ஒரு ஏஷியா மேப்பில் ஓரளவுக்கு உங்களுக்கு சொன்னேன், ஃபிசிக்கல் மேப் சொல்கிறேன்னு இருந்தேன். பட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஏஷியா ஃபிசிக்கல் மேப் போனோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் முதல்ல இந்த ஈஸியாக போய் அதுக்கப்புறமா நம்ம ஒன்றுன்னா முடிக்கலாம், ஓகேங்களா. அந்த வகையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சவுத் அமெரிக்காவோட மேப்பில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மேப்பை உங்களுக்கு அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்ட்ரீஸ் வந்து எந்த அளவுக்கு பார்டர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் முதல்ல நான் சொல்லிடுறேன் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே ஃப்ரெஞ்சு கயானா, கேபிட்டல் வந்து கேயன், அதுக்கப்புறம் சரினாமில் பராமரிபோ, கயானாவில் ஜார்ஜ் டவுனு, வெனன்சுலாவில் கராக்கஸு, கொலம்பியாவில் பொகோட்டா, ஈக்வடாரில் குவைட்டோ, பெரு வந்து லிமா, பொலிவியா லாபாஸ், பராகுவே பார்த்திங்க அப்படின்னா அசங்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருகுவேல மாண்டோ வீடியோ, அர்ஜென்டினாவில் பார்த்திங்க அப்படின்னா போனோஸ் ஏரேஸ், சிலேயில் பார்த்திங்க அப்படின்னா சாண்டியாகோ, ஓகேங்களா. இந்த அளவுக்கு கண்ட்ரிஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஃபாக்லாண்ட் ஐலாண்ட். இது இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஸோ இதை வந்து இத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதோட பார்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பிரேசில் ஒரு கண்ட்ரியை வந்து 10 countries பார்டர் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து அதாவது இங்கே வந்து 2 countries தான் வந்து என்ன அப்படின்னா பார்டர் பண்ணல, சாரி 2 countries எது அப்படின்னா ஈக்வெட்டாரும் சிலியும் வந்து பிரேசிலை பார்டர் பண்ணல. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும், ஈக்வெடாரும் சிலியும் பிரேசிலை பார்டரிங் பண்ணலை, ஓகேங்களா. இது கிளியராக இருக்கணும், ஈக்வெடாரும் சிலியும். ஸோ இது புரிஞ்சு இல்லையா. ஸோ அடுத்து வந்து பிரேசிலுக்கு இப்போது பார்டர் நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீவேர்டு மாதிரி தான், என்ன அப்படின்னா இங்கே வந்து வெஜ் சர்ஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. வெஜ் சர்ஃப், ஓகேவா, வெஜ் சர்ஃப். ஸோ வெஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா வெனின்சுலா, கயானா, சரினே, ஃப்ரெஞ்ச் கயானா, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து ஈஸின்னு வச்சிருந்தேன், பட் என்ன அப்படின்னா இந்த ஈ வந்து ஈக்வடார் வந்து பார்டர் பண்ணாது பிரேசிலை, பட் கொலம்பியா பண்ணும், ஓகேங்களா. ஸோ இது வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேசில் இருக்கு இல்லையா, இதெல்லாமே பிரேசில் தான் வரும். ஸோ கீழே வந்து பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, நடையில் ஒரு பி, ஓகேவா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பெரு, பராகுவே, பொலிவியா, ஓகேங்களா. 2 P நடுவில் 1 B, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இடத்துக்கு வந்து அர்ஜென்டினா பார்டர் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருகுவே, ஓகேங்களா. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகும், பராகுவே பார்டர் பண்ணுமா. பராகுவே வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அர்ஜென்டினாவுக்கும் பராகுவேக்கும் உருகுவேக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 P நடுவில் B. ஸோ இந்த ஆர்டர் வந்து மறக்காது, ஓகேங்களா. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓ, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிரேசில் இருக்குது, ஆல்மோஸ்ட் இதை கவர் பண்ணும், ஓகேவா. இங்கே நான் சொன்ன மாதிரி வெஜ் சர்ஃப், ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கயானா, சரினேம், கயானா, வெனின்சுலா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சைடு, ஸோ இங்கே கொலம்பியா, இங்கே ஈக்வடார், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு 3 countries ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா பி, பி, அதுக்கப்புறம் பி. இது என்ன அப்படின்னா பெரு, பராகுவே,
இங்கே வந்து பொலிவியா. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் ஆகும். அங்கே யார் வருவாங்க அப்படின்னா அர்ஜென்டினா. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உருகுவே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொலிவியாவை வச்சுக்கிட்டு கூட என்ன அப்படின்னா இந்த பக்கம் பிரேசில், இந்த பக்கம் பெரு. ஓகேங்களா? ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரியை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பார்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பராகுவே. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பொலிவியா இருக்குது, மேலே பிரேசில், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிலி, கீழே பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா, அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பராகுவே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் லேண்ட்லாக் கண்ட்ரி வச்சு பார்டர்ஸை ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இன்றைக்கான பொலிட்டிக்கல் மேப்ஸு. ஸோ இந்த ஃபாக்லேண்ட் ஐலாண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா ரீசெண்டாக வந்து இது வந்து ஒரு யூகே டெரிட்டரி. ஓகேங்களா? அவங்க பண்ணிகிட்ருக்க, யூகே வந்து அட்மினிஸ்டர் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி. நிறைய பிரச்சனை அர்ஜென்டினாவுக்கும் யூகேக்கும். ஸோ இந்த மாதிரி மேப் பேஸ்லேயே கரண்ட் அஃபேர்ஸ் பண்ண வேண்டியதும் ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல நான் பேசிக்கில் போகிறேன், போக 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 மேப் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் சும்மா பிளாங்க் மேப்பில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். பட் என்னென்னா சிம்பிளாக அதான் பிரேசில் வெஜ் சர்ஃப் இல்லையா. ஸோ வெஜ் சர்ஃப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொலம்பியா, இக்வெடார், பெரு. இது வந்து என்ன அப்படின்னா பெரு பி பிபிபி இல்லையா. இது வந்து பெரு, பொலிவியா, பராகுவே, உருகுவே, அர்ஜென்டினா, சில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மேப் பேஸில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னா போக்சோ கேஸை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பையன் மேலே வந்து போக்சோ கேஸை போட்டிருந்தாங்க. அதை வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ளு வந்து மியூச்சுவலாக அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அன்னெசரியாக போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நமக்கு என்ன அப்படின்னா இந்த போக்சோ ஆக்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா? இந்த நியூஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில வேறு வேறு நியூஸையும் நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எஃப்சிஆர்ஏ ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கே வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது இது ஒரு நியூஸு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரசிடெண்ட் ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆனாங்க இல்லையா பிரசிடெண்ட், அவங்க வந்து என்ன அப்படின்னா ஆன்டி டிபி கேம்பெயினை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த நாலு நியூஸ்லையும் நம்ம வந்து ஒன்றா அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பாக்ஸோ ஆக்ட் 2012 வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு சத்குருவே வந்து இதில் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் அக்யூஸ் செய்யப்பட்டார். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பாக்ஸோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் 18 இயர்ஸ் கீழே இருக்காங்களோ 18 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்கள வந்து சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பெனிட்ரேட்டிவ் நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டை பற்றி பேசுது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பார்னோகிராஃபி, இதை பற்றி எல்லாமே பேசுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது அக்ரவேட்டடுன்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா அந்த குழந்தை நம்பக்கூடியவங்களே வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அக்ரவேட்டடுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து இந்த பிரச்சனை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரி பர்சனல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ அதை அக்ரவேட்டடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டீச்சர்ஸு. ஓகேங்களா? இந்தவெல்லாம் வந்து அக்ரவேட்டட். ஓகேங்களா? இதில் போலீஸோட ரோல் வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சைல்டோட ஐடென்டிட்டியை வந்து வெளியே விடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேஷனை ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அதுக்கு போக்சோலியே ப்ரொவிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு, அதாவது என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து 2 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணி 6 மந்த்ஸ்க்குள்ளே ட்ரையல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆக்ட்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இதில் நிறைய சேஃப்கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சைல்டு வந்து ரீவிக்டிமைசேஷன் ஆகக்கூடாது, ஸ்பெஷல் கோட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிசிக்கும் பாக்ஸோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன் அஃபென்ஸை பற்றி பேசும், பாக்ஸோ பார்த்திங்க அப்படின்னா சைல்டு அஃபென்ஸை பற்றி பேசும். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இதில் பார்த்திங்க அப்படின்னா போக்சோவில் தான் பார்த்திங்களா அப்படின்னா தண்டனை வந்து அதிகம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக்ஸோ வந்து ரீசெண்டாக 2019 அமெண்ட்மெண்ட் ஆச்சு. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட் வந்து என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கொடுக்கறது வந்து இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் நியூட்ரல், ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது நாட் ஜஸ்ட் கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, ஈவன் பாய்ஸுக்கு கூட வந்து இந்த இது வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்னோகிராஃபினா என்ன, சைல்ட் பார்னோகிராஃபினா என்னன்னு இந்த அமெண்ட்மெண்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எது வேணால் இருக்கலாம், வீடியோ, டிஜிட்டல், கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட், இல்லை ஃபோட்டோகிராஃபி, எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பனிஷ்மெண்ட்டும் அதிகப்படுத்திட்டாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் வந்து 16 ஆஃப் ஏஜ் வந்து 20 வரைக்கும் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டில் 20 வருஷம். ஓகேங்களா, ஈவன் டெத் பெனால்ட்டி கூட யோசிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆக்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெத் பெனால்ட்டி வந்து நிறைய வந்து இன்னுமே கன்ஃபியூஷனில் இருக்குது, டிபேட்ஸ் போயிட்டுருக்கு, டெத் பெனால்ட்டி கொடுக்கறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் போர்னோகிராஃபிக்கு 5 இயர்ஸு, ஒருவேளை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தால் 7 இயர்ஸு, அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஜெண்டர் நியூட்ரல் ஞாபகம் வச்சிடணும், என்ன அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேங்களா, பசங்களுக்கு கூட இது அப்ளை ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது இந்த மாதிரி அஃபென்சஸை வந்து ஈஸியாக தடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது, ஸோ பண்ணுறவங்க வந்து பயப்படுறது மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா, ஈவன் டெத் பெனால்ட்டி பற்றி பொருள் கூட பேசியிருக்காங்க. ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜஸ்டிஸஸ் ஜேஎஸ் வர்மா கமிட்டியும் 262 ரிப்போர்ட் அண்ட் லா கமிஷனும் வந்து அபாலிஷன் ஆஃப் டெத் பெனால்ட்டி பற்றி பேசியிருக்காங்க. டெரர் கேஸில் மட்டும்தான் டெத் பெனால்ட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் பெனால்ட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய டிபேட்டில் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கமிட்டி லா ரிப்போர்ட் கோட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மெயின்ஸில் நல்ல ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா GS 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்த நியூஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இப்போ என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து நமக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதாவது 2020 ஒரு வாட்டி அமெண்ட் பண்ணி இப்போவும் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸும் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த லைசன்ஸ் டினே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஆக்ஸ்ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிஆர்ஏ பற்றி. ஸோ ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 20 ஒரு இண்டிபெண்டன்ட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ மாதிரி. ஓகேங்களா, ஒரு ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 1942 கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, அதாவது இதை கொண்டு வந்தாங்க இந்த ஆர்கனைசேஷனை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நைரோபி கென்யாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா ஆல்மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வேர்ல்டில், அதுக்காக ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஆக்ஸ்ஃபார்ம். இந்த ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா வந்து இதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் அவங்களோட வெல்ஃபேரையும் ப்ரமோட் பண்ணுறாங்க ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, இந்தளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவங்களோட மெயின் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டி பற்றி ஒரு ரிப்போர்ட் விடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ இது ஆக்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைம்லேயே கொண்டு வர்றது. எதுக்காக அப்படின்னா நிறைய வந்து ஃபண்டிங் ஆகிட்டு இருந்துச்சிங்க. ஓகேங்களா, இந்த கண்ட்ரியில் ஃபாரின்லேருந்து இந்த அப்போஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஃபண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரின் டொனேஷனை ரெகுலேட் பண்ணும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும், எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின் டொனேஷனை வாங்கி டெரரிசம் கூட ப்ரமோட் ஆகுது.
ஓகேங்களா. ஸோ ஆன்டி நேஷ்னல் சென்டிமெண்ட்ஸ் வளருது அப்படிங்கிறதுக்காக ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில அமெண்ட்மெண்ட்ஸும் ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க, அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வர்றது வந்து நியூ டெல்லியில் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த என்ஜிஓக்கு வந்து டெசிக்னேட்டட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சில கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் சேனல் தான் வந்து பேங்கிங் மூலியமாக மட்டும்தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஓவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுவுமே இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா சவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இதெல்லாம் ரீசெண்டாக 2020 சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா போக போக கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெயின் இந்த லாவை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓஸ் யாரெல்லாம் ஃபண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த கோல்டு வந்து இம்போர்ட்டில் வந்து பிரச்சனை வந்திருக்கு. ஓகேங்களா. அதை தடுக்கிறதுக்காக சில ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இதில் ரெமிட்டன்சஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ். அதை தான் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரெமிட்டன்ஸ் அப்படின்னா வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க. சில ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க அனுப்புகிற பணம், இதெல்லாமே ரெமிட்டன்ஸ்குள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒருவேளை அமௌண்ட் வந்து 10 லட்சத்து மேலே போச்சு அப்படின்னா 90 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது அவங்கள இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. முன்னாடி வெறும் 30 டேஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 45 டேஸ் வரைக்குமே என்ஜிஓஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் 30 டேஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா இந்த வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து 20% வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும். ஓகேங்களா. வெறும் 20% தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் இங்கே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2020 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50% இருந்தது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சில அஃபென்சஸை வந்து கம்பவுண்டபிள் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 12 ஆயிருக்கு. முன்னாடி பார்த்திங்களா வெறும் 7, இப்போது ரீசெண்டாக 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இந்த எஃப்சிஆர்ஐ ஆக்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் 2, 3 எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் அகேன்ஸ்ட் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். ஓகேவா. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக அயோத்தியா இருக்கு இல்லையா, என்ன அப்படின்னா இந்த வர்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லும் அப்படின்னா 1947 ஒரு ஏதோ ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோயில் இருக்குது. ஓகேவா. அந்த கோயில் வந்து ஒருவேளை இந்து கோயிலாக இருந்தால் அதை வந்து முஸ்லீம் கோயிலாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட் சொல்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா 1991 வந்தது. ஓகேங்களா. இது இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா அயோத்தியாவில் ஒரு எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அயோத்தியா டிஸ்பியூட் ரீசெண்டாக என்னாச்சு, அதாவது நிறைய டிஸ்பியூட் போயிட்டுருந்தேன் அந்த பாபரி மஸ்ஜித் டிஸ்பியூட். ஸோ ரீசெண்டாக வந்து அதை ராம் கோயிலாக மாற்றுறதுக்கு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து முஸ்லீமுக்கு வந்து சில ஏரியாவை ஒதுக்கணும் அப்படிங்கிறதும் தீர்ப்பு வந்துச்சு. ஸோ இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுக்குள்ளே இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதை தான் நான் சொன்னது கன்வர்ஷன் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அயோத்தியாவை வந்து எக்ஸம்ட் இந்த ஆக்டில். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சில இது இன்னுமே சில விஷயங்களை எக்ஸம்ட் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் ஆர்கியோலாஜிக்கல் சைட் கவர்ட் அண்டர் இந்த ஆக்டுக்குள்ளே வர எந்த ஆக்ட் வேணாலும் எந்த கோயில் வேணாலும் என்ன அப்படின்னா இதில் எக்ஸம்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருவேளை கன்வெர்ட் இந்த இதுக்குள்ளே வராதது ஏதாவது கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பெனால்ட்டியும் பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே வர முடியல. ஸோ அது வந்து பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அது இல்லாமல் போகிறதுனால இது பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா செக்ஷன் 3. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கன்வர்ஷனை பற்றி பேசியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து தடுக்கும், அதுதான் வந்து செக்ஷன் 3 பேசும். ஸோ அது வந்து 1947 எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 4 கிளாஸ் 1 பேசும். செக்ஷன் 4 கிளாஸ் 2 பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா
என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து அஃபெக்ட் பண்ணுறது இந்த ப்ரொவிஷன் தான். ஸோ அது தான் வந்து கண்டினியூஸாக க்ரிட்டிசிசமில் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செக்ஷன் 6 ஆஃப் த ஆக்ட்டு பார்த்தோம், 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இந்தளவுக்கு இந்த வர்ஷிப் ஆக்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா GS 2 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல், ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த நியூஸ்க்குள்ள. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம பிரசிடென்ட் ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆனாங்க இல்லையா, மர்மு அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி டிபி கேம்பெயினை மாஸ் மூமெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிபி முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார், அதை இவர் இவங்க வந்து என்ன அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிபின்னா என்ன, அதாவது டியூபர் குளோசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ், ஓகேங்களா? எது எங்கே காஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளோட லங்ஸில் காஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட லங்ஸில் இந்த டிபி காஸ் ஆகும், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்க்குற காஸ் பண்ணுறது வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஒரு பாக்டீரியல் டிசீஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈஜிப்ட் 3000 BC இது வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள் டிசீஸ், அது ஒரு என்ன அப்படின்னா, பட் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஓகேங்களா? இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுங்க அப்படின்னா மெயினாக காஃப், ஓகேங்களா? அதாவது காஃப் பண்ணுறப்போ இல்லாட்டி என்ன தும்முறப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஏர் மூலமா ஸ்ப்ரெட் ஆகி லங்ஸில் போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதோட மெயின் என்ன அப்படின்னா இதில் காஃப் இருக்கும். எந்த ஒரு சுவாச நோய் அப்படின்னாலும் கண்டிப்பாக காஃப் இருக்கும். இதில் எச்சிலோட காஃப் இருக்கும், சம்டைம்ஸ் ஈவன் ரத்தம் கூட வரும். செஸ்ட் பெயின், வீக்னஸ்ஸு, வெயிட் லாஸு, ஃபீவர், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2019 80% ஆஃப் நியூ டிபி கேசஸ், ஓகேங்களா? இந்த அளவுக்கு டிபி கேசஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 8 கண்ட்ரி இந்த 87% 2/3, ஓகேங்களா? 2/3 8 கண்ட்ரியில் மட்டுமே இருக்குது. அதில் நம்ம இந்தியா, சைனா, இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், நைஜீரியா, பங்களாதேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில டேட்டாஸ் இருக்குது. இதில் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா இப்போ டிபிக்கு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, இது பாக்டீரியாவில். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கண்டினியூஸாக இந்த டிபி வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே வரும் இந்த பாக்டீரியம், ஓகேவா? இந்த பாக்டீரியா கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணுறதுனால மல்டி ட்ரக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த மல்டி ட்ரக்குக்கே வந்து என்ன அப்படின்னா இந்த டிபி வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸை வந்து டெவலப் பண்ணிருச்சு, ஓகேவா? இந்த டிபி வந்து அதுக்கும் ட்ரக் ரெசிஸ்டன்ஸாக டெவலப் பண்ணிருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட்டுக்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய ஆன்டி டிபி ட்ரக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டிபியில் பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்சின் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிசிஜி வேக்சின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1921 யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லேயும் இந்த பிசிஜி வேக்சினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்காக வந்து என்ன அப்படின்னா நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் ட்ரீட் ஆல் எண்ட் டிபி அப்படிங்கிற இனிஷியேட்டிவை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. யார்? WHO, ஓகேங்களா? குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட்டும் வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷனும் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நிக்ஷா எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் நிக்ஷாய் பூசா யோஜனா, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிபி ஹரேகா தேஷ் ஜீத்தேகா கேம்பெயின், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேக்சின்ஸும் இன்னுமே டெவலப்ட் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா வேக்சின் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டிபிக்கு எதிராக வந்து கண்டினியூஸாக என்ன அப்படின்னா இதை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசீசஸை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது GS 2 ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? GS 3 இந்த வைரஸை பற்றி கேட்பாங்க, ஏன்னா வைரஸ் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இதாகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா?
ஸோ நம்ம அடுத்து இந்து எடிட்டோரியல்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறதுனால ஒரே ஒரு பேஜில் தான் எடிட்டோரியல் இருந்தது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எடிட்டோரியல் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான இந்த ஒரு எடிட்டோரியலை அனலைஸ் பண்ணிடலாம். ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, பெங்களூரில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ரெயின் ஆகி நிறைய ஃப்ளட்ஸ் ஆகி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய என்ன அப்படின்னா இதாச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அங்கேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஆத்தர் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃப்ளட்டை பற்றி பேசியிருக்காரு, சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த கண்டிஷனை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஃப்ளட் ஆச்சு, எந்த அளவுக்கு காரெல்லாம் வந்து உள்ளே போச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வீடெல்லாம் உள்ளே போச்சு அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து லோக்கல் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கணும், எந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்வால்மெண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்க முடியும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அர்பன் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா சென்னையிலையும் பார்த்துருப்போம், கேரளாலையும் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஃப்ளட்ஸ் வந்து கண்டினியூஸாக சினாரியோ இருக்குது. இந்த பெங்களூரில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் கேட்குறோம், இதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு. பாகிஸ்தானில் ஃப்ளட் பார்த்துருக்கோம், சைனாவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸ் நடந்துகிட்ருக்கு, யூரோப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வரும். அந்த வகையில் இந்த அளவுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி லேக்ஸ், ஓகேங்களா, லேக்ஸை வந்து என்க்ரோச் பண்ணி பில்டிங்கை கட்டிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மழை தண்ணி வர்றப்போ வந்து இங்கே தான் தேங்கி நிற்கும், ஓகேங்களா? அது எங்கே இருக்குமோ அங்கே தான் வந்து தேங்கி நிற்கும். அந்த டைமில் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது, இது ஒரு மெயின் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெட்லேண்டை வந்து அழிச்சிட்ருக்கோம், இது மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கரப்ஷன் நடக்குது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்குறப்போ இந்த மாதிரி பில்டிங்ஸ்க்கு வந்து ஈஸியாக கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க லேக்ஸில், வெட்லேண்ட்ஸில். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த மாதிரி ஃப்ளட்ஸை காஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி யூரோப்பு, யுனைடட் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. பட் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா கிளைமேட் ரெசிலியன்ட், ஓகேங்களா, கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னுமே டெவலப் பண்ணாமல் இருக்கும், இன்னுமே என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சோலார் வாட்டர் ஹீட்டிங், என்ன அப்படின்னா கார்பேஜை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, அதுக்கப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாலுமே அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே பிரச்சனையாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சர்லேயும் நம்ம அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் பில்டிங்ஸை டெவலப் பண்ணணும், ஓகேங்களா, கிளைமேட் ரெசிலியண்ட்டாக இருக்கணும் அந்த பில்டிங்ஸு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கோம் இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணுறதுக்கு, பட் எல்லாமே அவுடேட்டடாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய மல்டிப்பிள் ஏஜென்சிஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றாக்கணும், ஓகேங்களா, ஒரு காம்ப்ரிஹென்சிவாக கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து இன்வால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்டை தடுக்கிறதுக்கு ஈவன் சிட்டிசன்ஸ் கூட கோஆப்ரேட் பண்ணும், ஓகேங்களா, கம்யூனிட்டி கூட கோஆப்ரேட் பண்ணும். அப்போ தான் வந்து ஹோலிஸ்டிக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும், ஓகேங்களா? ஜஸ்ட் கவர்மெண்ட் மட்டுமே ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ வாங்க கரப்ஷன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஈவன் பீப்புள் கூட காரணமாக இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தடுக்க முடியும், என்விரான்மெண்டல் ஹாசார்டை தடுக்க முடியும். ஸோ நம்மளோட என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேங்க் பெட்ஸு இதெல்லாம் வந்து இது அழிக்கிறத வந்து
தப்பு குறைக்கணும், கரப்ஷன் வந்து குறைக்கணும், ஓகேங்களா, லோக்கல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா GS3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கான ஒரே ஒரு எடிட்டோரியலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்தும் நான் கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.